ஹை ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வீ வில் சி அபவுட் த யூனிட் எயிட் சவுண்ட் கண்டினியூவேஷன் சோனார் சோனார் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் சோனார் அப்படின்றது எதோ ஸ்டாண்ட் பண்ணுது சவுண்டு நேவிகேஷன் ரேஞ்சிங்கு சோனார் இஸ் ஏ டிவைஸ் தட் யூசஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் டேரக்ஷன் அண்ட் ஸ்பீட் ஆஃப் அண்டர் வாட்டர் ஆப்ஜெக்ட் இப்போ இந்த சோனார் அப்படின்றது ஒரு டிவைஸு அது எதுக்காக யூஸ் பண்ணுற அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலியமாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது எந்த டைரக்ஷனில் இருக்குது ஸ்பீடு வாட்டரில் வந்து வாட்டருக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு வருது அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணுறோம் சோனார் கன்சிஸ்ட் ஆஃப் எ ட்ரான்ஸ்மிட்டர் அண்ட் ஏ டிடெக்டர் அண்ட் இஸ் இன்ஸ்டால்ட் அட் த பாட்டம் ஆஃப் போட்ஸ் அண்டு ஷிப் சோனார்ல பார்த்தோம்னாக்கா என்னென்ன இருக்குது ஒரு டிரான்ஸ்மீட்டரும் இருக்குது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது வெளியில் சவுண்டை வந்து சாரி அனுப்பக்கூடியதாகவும் இருக்குது திரும்ப டிடெக்டர் எவ்வளோ திரும்ப வரக்கூடிய என்னது சவுண்டை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது அப்போ ட்ரான்ஸ் சோனாரில் என்ன இருக்குது டிரான்ஸ்மீட்டரும் இருக்குது டிடெக்டரும் இருக்குது அண்ட் இஸ் இன்ஸ்டால் அட் த பாட்டம் ஆஃப் போட் அண்ட் ஷிப் அதை எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க போட்டோடைய பாட்டத்துலேயும் ஷிப்போட ஷிப்பு போட்டோடைய பாட்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க த ட்ரான்ஸ்மீட்டர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்மிட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்போ சோனாரில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்மீட்டரும் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுது அனுப்புது தீஸ் வேவ்ஸ் ட்ராவல் த்ரூ வாட்டர் அண்ட் ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் த ஆப்ஜெக்ட் ஆன் த சீ பெட்

அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றி அப்ராப்ரியேட்டாக இன்டர்பிரேட் ஆகுது த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தட் ரிஃப்ளெக்ட் த சவுண்ட் வேவ் கேன் பி கேல்குலேட்டட் அப்போ என்ன பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம சவுண்ட் வேவ் மூலிமா கால்குலேட் பண்ணுறோம் பை நோயிங் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் அண்ட் டைம் இன்டர்வல் பிட்வீன் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷன் ஆஃப் த அல்ட்ராசவுண்ட் அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸு இருந்தது அப்படின்றத எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோனாக்கா எவ்வளோ சவுண்டு போய் போய் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு திரும்ப ரிட்டனு ரீச் ஆச்சு அப்படின்றத வச்சு வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் வாட்டரில் சவுண்டுடைய ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு எவ்வளோ டைமில் போயிட்டு திரும்ப ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் இன்ட்ரவல் எடுத்துக்கிச்சு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் கேல்குலேட் பண்ணலாம் லெட் த டைம் இன்ட்ரவல் பிட்வீன் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷன் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் சிக்னல் பி டி அப்போ டைம் இன்ட்ரவல் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்மிஷன் ஆகி திரும்ப ரிசப்ஷனுக்கு வந்து அல்ட்ராசவுண்டுடைய சிக்னல் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் டைமு டீன்னு எடுத்துனோம் தென் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் த்ரூ சி வாட்டர் இஸ் அப்போ எவ்வளோ ஸ்பீடில் வந்து சி வாட்டரில் சவுண்டு பாஸ் ஆச்சு அப்படின்றது என்ன எடுத்துக்கிறோம் டூ டூ டி பை டி ஏன்னாக்கா டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தனாக்கா போககுல போயிட்டு திரும்ப வர்றதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டூ டி பை டி இஸ் ஈக்வல் டு பி திஸ் மெத்தட் இஸ் கால்ட் எக்கோ ரேஞ்சிங் இந்த மெத்தடை தான் என்னன்னு சொல்கிறோம் எக்கோ ரேஞ்சிங் அப்படின்னு சொல்கிறோம் சோனா டெக்னிக் இஸ் யூஸ் டு டிடெர்மைன் த டெப்த் ஆஃப் த சி அண்ட் டு லொக்கேட் அண்டர் வாட்டர் ஹில்ஸ் வேலிஸ் சப்மரைன் ஐஸ்பர்க்ஸ் எக்ஸட்ரா இப்போ இந்த சோனா டெக்னிக் தான் எதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தோம்னாக்கா ஒண்ணு கடலுடைய ஆழம் எவ்வளவு இருக்குது அது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் வந்து மலைகள் குன்றுகள் நீர்மூழ்கி கப்பல் நெக்ஸ்ட் பாத்தோம்னாக்கா பனிமலையெல்லாம் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரோ கார்டியோ கிராம் இசிஜி அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான் அது எலக்ட்ரோ கார்டியோகிராமு த எலக்ட்ரோ கார்டியோகிராம் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் கார்டியாக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவைலபிள் இப்போ எலக்ட்ரோ கார்டியாகிராம் இசிஜி அப்படின்றது என்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ப பழங்காலத்துல இருந்து என்னது கார்டியோ இன்வெஸ்டிகேஷனுக்காக பயன்படுத்தப்படுது இட் கேன் ப்ரொவைட் ஏ பெல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்ப இந்த மூலயமா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தினாக்க இதய பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகள் கார்டியாக் பேஷண்ட் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்குது அவங்களுடைய ஏன்னா அது எப்படி இருக்குது எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இன் இசிஜி த சவுண்ட் வேரியேஷன் ப்ரொடியூஸ் பை ஹார்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் இப்போ இசிஜியில் சவுண்ட் வேரியேஷன்னு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஹார்ட்டில் என்னவா கன்வெர்ட் ஆகுது எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது தன் இசிஜி இஸ் சிம்ப்ளி ஏ ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட் மசில் இட் சேஞ்சஸ் வித் டைம் இசிஜி அப்படின்றது என்ன சிம் ரெப்சன்டேஷன் தான் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் ஹார்ட் மசில் வந்து எப்படி வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யூஸ்வலி இட் இஸ் பிரிண்டட் ஆன் பேப்பர் ஃபார் ஈஸி அனலைசிஸ் அப்போ இதை ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க த சம் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வென் ஆம்ப்ளிஃபைட் அண்ட் ரெக்கார்ட் ஃபார் ஜஸ்ட் எ ஃபியூ செகண்ட் இஸ் நோன் ஆஸ் அண்ட் ஈஸி ஜி அப்போ கொஞ்சம் சம் ஆஃப் எலக்ட்ரிகல் ஆக்டிவிட்டி வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடியது தான் என்னது இந்த இசிஜி நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் இயர் ஹவு டு வி ஹியர் நம்மளுக்கு எப்படி கேட்குது வி ஆர் ஏபிள் டு ஹியர் வித் த ஹெல்ப் ஆஃப் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டிவைஸ் கால் த இயர் இப்போ பார்த்தோன்னாக்கா நம்ம பேசுறது எல்லாமே வந்து எது மூலியமாக கேட்குது சென்சிட்டிவ் டிவைஸு ஏர் மூலியமாக தான் நம்மளுக்கு கேட்குது சவுண்ட் எல்லாமே இட் அலோஸ் ஆஸ் டு கன்வெர்ட் ப்ரெஷர் வேரியேஷன் இன் ஏர் வித் ஆடியபிள் ஃப்ரீக்வன்சிஸ் இன் டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் த ட்ராவல் டு த பிரெயின் வயா த ஆடிட்டரி நௌ ஃபஸ்ட் என்ன வர்றதுக்கு ஆரம்பிக்குது அது எல்லாமே வந்து ப்ரெஷராக ப்ரெஷர் வேரியேஷனாக கன்வெர்ட் ஆகி ஏர் மூலியமா ஆடியபிள் ஃப்ரீக்வன்சிக்கு போகுது அது எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி நம்ம பிரெயினுக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு எது மூலிமா ஆடிட்டரி நர்வ் மூலிமா கேட்குது த ஆடிட்டரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் ஏர் இஸ் டிஸ்கஸ்டு பிலோ அப்போ அந்த ஆடிட்டரி ஆஸ்பெக்ட் ஹியூமன் ஏரில் எப்படி இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம் த அவுட்டர் ஏர் இஸ் கால்டு பின்னா இப்போ பார்த்தோன்னாக்கா எது இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஏரை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் பின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் வெளியில இருக்கக்கூடிய பகுதியை பின்னா அப்படின்னு சொல்றோம் இட்ஸ் கலெக்ட்ஸ் த சவுண்ட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் அப்ப இந்த பின்னா வந்து என்ன பண்ணுது இந்த அவுட்டர் என்ன பண்றதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரௌண்டிங்ஸில் இருந்து எதை கலெக்ட் பண்ணிக்குது சவுண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்குது சவுண்ட் பாசஸ் த்ரூ த ஆடிட்டரி கேனல் அப்போ அந்த கலெக்ட் பண்ண சவுண்ட் எல்லாமே என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது தானே அது கேனல் இந்த ஆடிட்டரி கேனல் வழியாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது த கலெக்டர் சவுண்ட் பாசஸ் த்ரூ த ஆடிட்டரி கேனல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் இஸ் ஏர் ட்ரம் ஆர் டைம் நெக் மெம்பரேன் அப்போ அதோடைய எண்டில் என்ன இருக்குது ஒன்று இது தானே அது ஏரு ட்ரம்மு அப்படி இல்லைனாக்கா இது தானே அது ஏர் ட்ரம்மு ஓகேவா ஏர்ட்ரம் அப்படின்னா டைனமிக் மெம்பரின் அதில் வந்து அந்த கலெக்ட் பண்ண சவுண்ட் எல்லாமே வந்து அதில் போய் மூவ் ஆகுது வேன் ஏ கம்ப்ரெஷன் ஆஃப் த மீடியம் ரீச்சஸ் த த திரெஷர் ஆன் த அவுட் சைட் ஆஃப் த மெம்பரைன் இன்க்ரீஸ் அண்ட் த அண்ட் ஃபோர்ஸ் த ஏர்ட்ரம் இன் வேர்ட் அப்போ கம்ப்ரெஷன் ஆகுது அப்படின்னா கூட அந்த மீடியம்ல ரீச் ஆகுக்குள்ள ஏட்ரம்மில் ப்ரெஷர் என்ன ஆகிறதுக்கார அவுட் சைடில் வந்து மெம்ரைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால ஏர்ட்ரம்மை ஃபோர்ஸ் வந்து இன்வெர்டில் உள்ள வந்து மூவ் ஆகுது சிமிலர்லி த ஏட்ரம் மூவ்ஸ் அவுட்வேர்ட் வென் எ ரேர் ஃபிராக்ஷன் ரீச்சஸ் இட் அப்போ ட்ரம் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அவுட்வர்டில் வந்து மூவாவது ரேர் ஃபிராக்ஷன் நடக்கவில்லை இன் திஸ் வே த ட்ரம் வைப்ரேட்ஸ் இந்த மெத்தட்ல ட்ரம் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது வைப்ரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது த வைப்ரேஷன் ஆர் ஆம்ப்ளிஃபைட் செவரல் டைம்ஸ் பை த்ரீ போன்ஸ் இதில் வைப்ரேஷன் எப்படி ஆம்ப்ளிஃபைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நிறைய தடவை வந்து மூணு போனாலும் வந்து என்ன அது வைப்ரேஷன் நடக்குது த ஹேமர் அண்ட் வீல் அண்ட்

ஆம்பிளிஃபைடு ப்ரெஷரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணது வேரியஸ் வேரிய சவுண்ட் வே வந்து இன்னர் இயருக்கு போகுது இந்த இன்னர் இயர் த ப்ரெஷர் வேரியேஷன் ஆர் டேர்ன்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் பை த கொயக்லியே என்ன வர்றதுக்கு ஆரம்பிக்குது இன்னர் இயரில் ப்ரெஷர் வேரியேஷனு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் வந்து போகுது தீஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஆர் சென்ட் டு த்ரெயின்